ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ வழக்கமெல்லாம் நம்மளும் பியர் ஆங்கிட்ட புஷ் பண்ண வந்துட்டோம். ஸோ அப்பின்னு பார்த்து நம்ம டீம் எல்லாம் போட்டு தெளிவு பண்ணுங்கள். ஸோ எங்கள் ப்ளூஸும் இறங்காத இறங்கன்னு சொன்னப்பே கேட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ அலைவு வேறு 22 பக்கம் இருக்குது. ஸோ நம்ம வேறு 4 கிலோ அடிச்சிட்டோம். ஸோ ப்ளூஸுனில் இறக்கிவிடாதான்னு சொன்னானுங்க. ஸோ நம்மளும் தெரியாமல் ப்ளூஸுனில் இறக்கிவிட்டுருவோம். நம்மளை எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஸோ அவங்க டீம் தான் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ 4-3 பேர்த்துமே போட்டானுங்க. ஸோ நம்ம ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும். ஸோ ரிவே பண்ணுறா ரிவே பண்ணுறான்னு கத்துறானுன்னு சொல்லி நம்மளும் அங்கேருந்து தப்பிச்சு அப்படியே மார்ஷல் எக்ஸ்ட்ரிக் வந்துடுவோம். ஸோ எங்கள் கத்துறதுலாம் நீங்களே கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க. மக்கள் இவன் எங்கே வெட்ட போகிறான்னு ஒருவே வெண்டிங் மிஷின் வந்துருச்சு. ஸோ எதுக்கு எம்டனை வச்சுப்போம். ஸோ எவனா பாட்டு ஜோன் சர்வே பண்ணுற இருப்பான். ஸோ நம்மளும் எப்படியோ 3 பேர்த்தையும் ரிவே பண்ணி விட்டோம். ஸோ ரிவே பண்ணி விடுறப்ப நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? நான் அதை கவனிச்சேன். வேறு எதுவும் இல்லை, விஎஸ் சக்ஸ் தான். ஏன்னா 300 டோக்கனுக்கு ஒரு விஎஸ் சக்ஸ். ஏற்கனவே விஎஸ் சக்ஸ் பஞ்சமில்லாத தான் மேப்பில் இருக்குது. எதுக்கு விஎஸ் சக்ஸை விட்டுருக்கானுனே தெரில. இதுக்கு பால எம்ஐடிபி மட்டும் விட்டுருந்தா வேற லெவலாக இருக்கும். எம்ஐடிபி விட்டுருக்கானுங்க. அதனால விஎஸ் சக்ஸை விடாமல் இருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டால் விஎஸ் சக்ஸுக்கு இன்குபேட்டரே விட்டுருவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்களாம் யார் யார் விஎஸ் சக்ஸுக்கு இன்குபேட்டர் வந்தால் எடுப்பேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிங்க. ஸோ நான்லாம் வந்து இன்குபேட்டர் பக்கமே போக மாட்டேன். ஸோ இங்கேன்னு பார்த்து ரிவேஸ் ஒன்று வேறு இருக்குது. ஸோ பெருசாக ரிவேஸ் ஒன்று எங்களை ரிவே பண்ணி விட்டுருக்கோம் நம்மளுக்கு. ஸோ சரின்னு சொல்லி நம்மளும் கீழே போனால் இப்போ வேற லெவலாக நம்ம டேமேஜ் தருவோம் போலங்க. நம்மளும் ஹீல் பண்ணுறதே மறந்துட்டோம். ஸோ மெடிக்கிட்டில் காரணம் தான். ஸோ சரின்னு சொல்லி நம்மளும் அப்படி கீழே வந்துடுவோம். ஸோ பார்த்தா நம்மளை இப்போன்னு பார்த்து ஒரு டவுன் பண்ணிடுவான். ஸோ குளோவல் போட்டு எப்படி டவுன் பண்ணனே தெரில. ஸோ ஹெல்மெட்டை உடச்சிட்டான். ஸோ ஹெல்மெட்டே உடச்சிட்டானுங்க, ரொம்பவே காண்டாயிடுச்சு. ஸோ நம்ம டீம்மேட் பின்னாடி தான் இருக்கா. டே இப்போயாவது ரிவே பண்ணுறா வாடான்னு சொல்லி கூப்பிட்டா. ஸோ அவனும் இந்த வரண்டாம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கான். ஸோ அவனும் ரிவே பண்ணுறதுக்குள்ள இங்கே பாருங்கள் நம்ம டீம்மேட்டெல்லாம் நல்லா போட்டு அழுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ விஎஸ்எக்ஸ்லாம் அடிச்சிருக்கான். ஸோ நம்மளே ஸ்கேரில் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டீம்மேட் ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டான். ஸோ நம்மளும் கவர் எடுத்துருந்தோம்னா ஸோ டக்குன்னு வந்து இப்போ ரிவே பண்ணுறதுக்குள்ளே நம்ம சம்பவம் நாக் பண்ணிடுவானுங்க. சரின்னு சொல்லி நம்ம டீம்மேட் ரிவே பண்ணிட்டுருப்பான். ஸோ ஹெல்மெட்டை உடச்சவனோட ஹெல்மெட் எப்படியா தூக்கணும்னு சொல்லி ஸோ நம்மளும் ஸ்கோப் போட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ பையன் பாருக்கு பதுங்கிட்டான். ஸோ சரின்னு சொல்லி இப்போ நம்ம சாட்டேன்னு சொல்லி போகலான்னு சொல்லி பார்த்தா ஸோ அவன் வரவே மாட்டான் பாருங்க. ஸோ இதுக்கு மேலே ஆகலாம்னு சொல்லி ஸோ நம்மளும் க்ளோவல் போட்டு ஏறி போகலாம்னு பிளான் பண்ணிக்குவோம். ஸோ க்ளோவல் போட்டு ஏறி போனாலும் ஸோ 20 HP தான் இருக்குது. ஸோ அதிலே 5 கொலஸ்ட்ரால்னு 5 தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் வேறு லெவலோ ஹெட்செட் விழுவோம். ஸோ இந்த ஹெட்செட் யாராவதுதான் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சரின்னு சொல்லி சாட்டேன்னு சொல்லி அவன் முடிச்சு விட்ருவோம். ஸோ இவனை முடிச்சு விட்டா அவன்கிட்ட பாருங்கள் லூட் எவ்வளோ இருக்குங்க. ஸோ 3 மேட்ச் இதை வச்சு நான் ஆடுவேன். ஸோ அவ்வளோ லூட்டு பொறுக்கி வச்சுருக்கேன். ஸோ நல்லா நம்மளும் லூட்டு பொறுக்கிறதுனால வச்சு நல்லா ஹீல் பண்ணிடுவோம். ஸோ அப்போன்னு பார்த்து இவன் டீமெட் பைக்கில் வரான். ஸோ ஒரு நிமிஷம் அறிவே பண்ணு அப்பா, பீஜம் போடு பீஜம் போடு. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம டீமெட் அடிச்சு தூக்கியிருப்போம் அவருக்கு. டே இருடாடே நானும் வந்து உன்னை முடிச்சு விட்றான்டான்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள ஸோ பாட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இந்த நொட்டாரா கேரக்டர் விட்டதே விட்டானுங்க. இந்த பாட்டுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடியே விழுக மாட்டேங்குது. சுத்தாண்டா சாக்குன்னு சொல்லி அவனும் நல்லா வண்டி எடுத்து சுற்றுறானுங்க. கடைசி ஜோன் வந்தால் கூட பெட்ரோல் போட மாட்டாங்க அவருக்கு. ஸோ நின்றுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இவனை அப்படியே ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லி டீமெட் ஐடியா கொடுப்பேன். ஸோ சரின்னு சொல்லி நம்மளும் ஜீப் எடுத்து கார் குடி பக்கம் போயிடுவோம். ஸோ அங்கே போய் பார்த்தா இங்கே ஹேங்கர் வந்துடும் அப்படியே. ஸோ ஹேங்கரில் பார்த்தா வேற லெவலில் ஃபைட் போயிட்டுருக்கோம். ஸோ கடைசி ஜோன் ஹேங்கர்னால ஸோ நம்மளும் பிளேஸ்மெண்ட் பிடிச்சாகணும். ஸோ 5 கிலோ அடிச்சிருப்போம் ஜாலியாக. ஸோ 5 கிலோ அடித்தோடனே ஸோ கடையில் போய் எதாவது வாங்கணும்னு பார்த்துருவோம். வெஸ்ட் வேறு நல்லா கிழிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ நம்மளும் இங்கே போய் ஒரு வெஸ்ட் வாங்கிட்டு வந்தால் ஸோ மறுபடியும் விஎஸ்எக்ஸ் கண்ணில் படுது. ஸோ நம்மளும் வெஸ்ட் வாங்கிட்டு அப்படியே மேலே போயிடுவோம். ஸோ ஜோனுக்கு வரவேனா இங்கே உட்காந்து முடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்மளும் மேலே போவோம். ஸோ மேலே போனால் அங்கே வேற லெவலில் ஜோனில் ஒடியான்னு இருப்பானுங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் கவர் எடுத்து தான் அடிக்கணும். ஸோ எங்கிட்ட இந்த விஎஸ்எக்ஸில் அடிக்கணுங்கனே தெரில. ஸோ சைலன்ஸில் வேறு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டே இருக்குது. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்மகிட்ட சைலன்ஸ் இருக்கனால சத்தமே நாம் சம்பவம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா நம்ம டீமெட் க்ளோவல் கேட்டான்னு சொல்லி க்ளோவலை தானம் பண்ணலாம் பண்ணிட்டோம். நம்ம க்ளோவல் தானம் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் விட்டு நம்மளை போட்டு தள்ளியிருப்பாங்க உங்களுக்கு இந்த பாக்ஸ்லாம் விழுகுது. ஸோ சரின்னு சொல்லி பார்த்தா இங்கே வாருங்க, அந்த பைக்கரை இன்னமே சுற்றிட்டு தான் இருக்கான். பாவி உன்னமாடா நீ பைக்கை விட்டு இறங்கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜோனுக்கு ஒரு தம்பி ஒடியான்ட்ருந்தான். ஸோ அவனே வச்சு நாக் பண்ணிடுவோம். ஸோ நாக் பண்ணோடனே அவன் டீமெட்லாம் லெஃப்ட் சைடு அடிச்சிருப்பானுங்க. பாருங்க வேற லெவல் ஃபைட் போயிட்டு இருக்கு. கையில் விடுறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஸோ நம்மளும் இடையில பிடிந்து அப்பப்போ கொஞ்சம் டேமேஜ் வந்து அடிச்சிருக்கோம். ஸோ ஸ்னைப்பர் வேறு அதோட வேலையை அப்பப்போ கரெக்டாக காட்டிடுது. ஸோ சுவிட்ச் ஆக மாட்டேங்குது. டேய் என்னடா பண்ணுறேன், அடிச்சு தூக்கிட்டான் ஒருத்தன் வண்டியை விட்டு. அவனுக்குள்ள அவன் லைசன்ஸ் வந்தானே தெரியல. அங்கே பாருங்கள் அடிச்சு தூக்கிட்டே இருக்கான் போகிற வரணுன்னா. ஸோ வண்டி விட்டு இறங்கவே மாட்டான் அவனுக்கு. ஸோ இதாண்டா சாக்கு சொல்லி கிளாஸ் ஃபேர்லேயே நம்மளை முடிக்க பார்க்குறானுங்க. ஸோ விசா நம்பர் டை அப்படின்னு அவன்ட்ட சொல்லிட்டு ஸோ வேற லெவல் நம்மளும் போகிறவனுங்க டேமேஜ் தருவோம். இங்கே நாக் பண்ணவன வேறு ரிவே பண்ணி விட்டானுங்க போலருக்கு. ஸோ டீமெட்டுக்கு மார்க் பண்ணி விட்டாலும் அவன் எங்கடான்னு கேட்டே இருப்பானுங்க. ஸோ சரிஞ்சு என்னடா கொடுமேன்னு சொல்லி நம்மளாம் அடிக்கலாம்னு பார்த்தா இந்த பைக்கார இன்னுமே இறங்க மாட்டான். ஸோ இவனாலே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது எவன் அடிக்கிறதுன்னு. ஸோ இவனை அங்கிட்டு 2 பேர் இல்லை, அந்த செவத்துக்கு பின்னா இருக்கானுங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன்லாம் அங்கிட்டு வச்சுட்டு அவங்கள அடிக்கலாங்கிறதுக்கு இந்த பைக்காரன் வந்து ஊடையில் வந்து குட்டையை குழப்பிட்டுருக்கான். ஸோ சரின்னு சொல்லி நம்மளை அவனை தாண்டா அடித்தானு சொல்லி இவன் வேற லெவல் டேமேஜ் தருவேன். ஸோ எப்படி 10 HP தான் தப்பிச்சிருப்பான். ஸோ பைப்பில் நல்லா எஸ்கேப் ஆயிட்டான்.
ஸோ வண்டியும் மட்டிங்கிட்டு வரானா அந்த பைக்கரை வந்து இடையில வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஸோ ஒரு வழியாக வேணாம் வண்டி அப்படியே டவுன் பண்ணிட்டோம். வண்டி மட்டும் இங்கிட்ட வந்தோன்னா முடிச்சு விட்டான். ஸோ இந்த அலைய வேறு குறைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் 6-6 பேர் தான். ஸோ நம்ம நாளைக்கு இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ பார்த்தா அந்த பைக்காரனே தான். ஸோ அவனே தான் வேற லெவலில் முடிச்சு விட்டோம். ஸோ பைக்காரன் ஒரு வழியாக செத்துட்டான். ஸோ கடைசியாக இருந்தோடனே நம்ம டீமெண்ட் முடிச்சு விட்டுப்பானுங்க. ஸோ இந்த வீடியோ வேறு லெவலில் ஒரு போயாக போட்டுருப்போம். ஸோ வீடியோ கூட எக்ஸ்ட் வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.